இப்போ இருக்கிறது ஏழாவது தலைமுறை. தஞ்சாவூரில் இருக்கிறார் நோவா சாஸ்திரியார், நேரடியாக அவரை நான் பார்த்துருக்குறேன். இந்த ஒரிஜினல் ஆரம்பம் முதல் முதல் இந்த கீர்த்தனையெல்லாம் எழுதினார். இலங்கைக்கு போனப்போ அந்த காலத்தில் கப்பல், அவர் எல்லாம் விட்டு இறங்கி இமிக்ரேஷன் முடிச்சுன்னு வெளியே போகிறாரு, அவருடைய பெட்டி இல்லை, அவர் அதில் தான் எல்லாமே இருக்குது, பைபிள், அவருடைய ஜிப்பா, அவர் வழக்கம் போல் அவங்களுக்குரிய பாரம்பரியத்தில் அவங்க அணியிற அந்த ஒரு கிரீடம் எல்லாம் போச்சு, களவு போயிடுச்சு, எல்லாம் க்ளோஸ். கொஞ்சம் கூட அவர் பதட்டம் அடையலை. எல்லாம் இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் வெளியே நிற்கிறாரு, ஒன்றுமே இல்லை, அவர் போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸோடு நிற்கிறாரு. வரலாறு வரலாறு சொல்லுகிறது, நெஞ்சே நீ கலங்காதே சியோன் மலையில் ரட்சகனை மறவாதே. அப்படி ஒரு பாட்டு எடுக்கிறார். அங்கே எழுதி வச்சுக்கிட்டு பாடலை, உள்ளத்திலிருந்து அப்பே வருது. எல்லாம் என்னை விட்டு போனாலும், மனையோடே கொள்ளை போனாலும், வானம் இடிந்து விழுந்தாலும், நெஞ்சே நீ கலங்காதே. அப்படி பாட்டு முடிக்கிறார். ஒரு அஞ்சு ஸ்டான்ஸாக இருக்குது அந்த பாட்டு கீர்த்தனையில். இந்த பாட்டு சத்தத்தை கேட்ட ஒரு தனவந்தர் செல்வந்தர், ஐயா நீங்கள் யார், என்ன அப்படி நிற்கிறீங்க அனாம்தான் கேட்டதும் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சொன்னதும் அவருடைய நிர்கதியான காரியத்தை, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை பராமரிக்கிறேன்னு சொல்லி அவர் கொண்டு போய் ராஜ உபசரிப்பு, பிரேஸ் லார்ட், அல்லேலூயா, அவருக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் வாங்கி கொடுத்து, தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து, புது பைபிள் ஒன்று வாங்கி கொடுத்து பராமரித்து, எங்கெல்லாம் ஒரு ஊழியத்துக்கு போனோமோ அங்கெல்லாம் கூட போயிட்டு பயன்படுத்தி சந்தோஷமாக அனுப்பி வச்சார். இப்போ ஆண்டவர் சோதிப்பதற்கு அனுமதிக்கலாம், நாம் அப்பொழுது சோர்ந்து போகக்கூடாது. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ, அதுபோல தேவன் தாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார், சோதித்து அறிவார். உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சோதிக்கும் பொழுது, மகனே மகளே சோர்ந்து போகாதே, அவரை துதிப்பாயாக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசின் சோதனை வீழ்ச்சியை உண்டாக்கும், கர்த்தர் அனுமதிக்கிற சோதனை வெற்றியை உண்டாக்கும், பிசாசு கொடுக்கிற சோதனை வீழ்ச்சியை உண்டாக்கும். அந்த வீழ்ச்சியில் விழாதபடி தான் நம்ம அவனை எதிர்த்து நிற்கணும். நீங்கள் பரிசுத்த வேதத்தில் படித்திருக்கிறீர்களா, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்கணும். உங்கள் சொந்தக்காரங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களை எதிர்த்து நிற்கக்கூடாது. அவங்களுக்கு பின்னாடி நின்று கிரியை செய்கிற சாத்தானை தான் எதிர்த்து நிற்கணும். எல்லாரும் நல்லவர்களே, திடீர்னு ஒருத்தருக்கு ஏதோ வந்துருச்சுன்னா அவங்கள நம்ம திட்டக்கூடாது. நல்லா தான் இருந்தார், பிசாசு ஏதோ சோதனை உண்டாக்கிட்டான்னு அந்த பிசாசை மடங்கடிக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது உரிமை உண்டு, ஆண்டவர் உங்களை சோதனைக்குட்படுத்த உரிமை உண்டு, அவர் வெற்றியை கொடுப்பார், அதை நம்ம மறக்கவே கூடாது. நீதிமான்களை கர்த்தர் சோதித்து அறிகிறார். ரெண்டாவதாக வசனம் 9, இப்போ நான் 6 அதிகாரம் சொல்லவே மாட்டேன். ஆ போதும், அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஒரு அம்மா தாம் பையனுக்கு 5 அப்பா 2 மீன் செஞ்சு, நைனா நைனா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறாராம், அங்கே போய் அதை கேளு, பசி எடுக்கிறப்போ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தனுப்புறாங்க. அம்மா தாம் பையனுக்கு தான் கொடுத்தனுப்புறாங்க. அவன் என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்து பாவம் தொண்டை தண்ணி போக இவ்வளோ நேரம் பேசுகிறாரு, அவருக்கு எவ்வளோ பசியாக இருக்கும், நம்மளுக்கு இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம உட்காந்துக்கிட்டே கிடக்கிறோம், அவர் நிற்கிறாரு பேசுகிறாரு, மைக் செட்டெல்லாம் அப்போ ஏது, நோ கரண்ட்டு, நோ எலக்ட்ரிசிட்டி, அப்படியே பேசுகிறாரு. அந்த சின்ன பையன் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளோ அன்பு பாருங்கள். அவரு சாப்பிட்டோம்னு சொல்லி கொடுத்தவன் தான். சிறு பையனுக்குள்ள ஒரு தியாகம், கொடுக்கறதுலே ஒரு இன்பம் மகிழ்ச்சி. சமுதாயம் என்ன சொல்லுகிறது,
கொடுக்கறப்ப வருத்தமா தான் இருக்கும் வாங்குறப்ப சந்தோஷமா இருக்குது உள்ளோனு சொல்றாங்க பொதுவா ஆனா ஆண்டவர் சில காரியங்கள் நேர் எதிர்மறையா பேசிருப்பார் கரெக்ட்டா அதுல இது ஒன்னு வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் பாக்கியமான ஒரு காரியம் இந்த பையனுக்கு அந்த ஒரு ஆசை கொடுப்பது கொடுப்பதில் ஒரு தனி மகிழ்ச்சியை அவன் கண்டு கொண்டான் பிரசங்கி 3:12 படிக்கிறோம் மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறு ஒன்றும் மனிதனுக்கு நியமிக்கப்படவில்லை பி ஹாப்பி ஃபர்ஸ்ட் யூ ஹாப்பி நீ முதல்ல மகிழ்ச்சியாயிரு அடுத்து மற்றவங்களுக்கு நன்மை செய் நன்மை செய்ய முடியலையா அமைதியா இருந்துரு தீமை மட்டும் செய்யாத கரெக்ட்டுங்களா நடந்து போய்கிட்டே இருக்கிறீங்க வழியில் ஒரு முள் ஒரு மண்டை வெட்டி போட்டு வச்சுட்டு கிடக்குது நீ ஒதுங்கி போகிறதுக்கு பதிலாக அதை எடுத்து ஓரத்தில் போட்டு அது ஒரு சின்ன நன்மை கரெக்டுங்களா நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம் நன்மை செய்ய அறிந்திருக்கும் அந்த பையனுக்குள்ள ஒரு ஏவுதல் வந்துச்சு பாரு அவன் ஒருத்தனே நல்லா சாப்பிட்டு உக்காந்துருக்கலாங்க இயேசு சாப்பிட்டோம் அவர் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி சில வீட்டில் பேசுவாங்கள்ல என்னங்க சாப்பிட்டீங்களா என்னம்மா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி புருஷன் சொல்லுவார் சொல்லிட்டு 2 பிளேட் சாப்பிடுவார் அவர் தான் சொல்லுவார் ஆனால் அப்புறம் சார் சாப்பிட்டியானு கூட கேட்க மாட்டார் சிலர் பார்த்துருக்குறீங்களா மனைவியை பார்த்து என்னம்மா நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்க ஒரு சிலர் பார்த்துருக்குறீங்களா சாப்பிட மாட்டாங்க கொட்டிக்குவாங்க நல்ல வேலை ஆண்டவர் இங்கே எதுவும் ஜிப்பு எதுவும் வைக்கல அப்படி டர் அப்படி கொட்டிக்கிட்டு போயினா இருப்பாங்க அது இல்லாதே கொட்டிக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்குது இந்த பையன் தியாகம் பண்ணாம பாரு அந்த ஆகாரத்தை தியாகம் பண்ணான் இப்போ இங்கே தான் அற்புதம் நடக்குது அந்த பையனுடைய தியாகம் 5 அப்பம் 2 மீன் நாங்கள் பார்த்தீங்கன்னா உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன மத்தேயு 7:7 அதே இயேசு லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிட்ட கேளு நான் கொடுக்குறேன் அதே போல நான் உனக்கு நிறையா கொடுக்கணுமா நீ கொடுக்கணும் இருக்கிறதுல இருந்துதான் எல்லாத்தையும் கொடுத்துருன்னு ஒன்றும் சொல்லலையே இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் ஆண்டவருக்கு நீ கொடுப்பாயாக ஏழைகளுக்கு கொடுப்பாயாக அனாதைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு கொடுப்பாயாக பக்கத்து வீட்டுக்காரன் பசியாக இருந்தால் அவனுக்கும் கொடுப்பாயாக உன் சகோதரனுடைய குறைச்சலில் அவனுக்கு உதவி செய்வாயாக அப்படி நிறையா வசனம் இருக்குது இருக்கிறதா இல்லையா பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா நிறைய பேர் இந்த கொரோனா வைரஸ் வந்த பிறகு பைபிளை படித்து முடிச்சிருக்கிறாங்க சிலர் புதிய ஏற்பாட்டை படித்து முடிச்சிருக்கிறாங்க சிலர் பழைய ஏற்பாடு படித்து முடிச்சிருக்கிறாங்க அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவருக்காக நம்ம பக்திக்காக கொடுத்தான் அந்த சிறு பையன் கொடுத்தால் அவனும் பெற்றுக்கொண்டான் அவன் மட்டும் சாப்பிட்டுருந்தா அவன் வயிறு மட்டும்தான் நிரம்பியிருக்கும் 3வது பாருங்கள் 6:10 போதும் ஹல்லேலூயா எடுத்து ஆசீர்வதிக்கிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் பிரேக் போட்டார் அற்புதம் நடப்பதற்கு முன்னாடி ஒரு ஒழுங்கை வைத்தார் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் வேணுமா பரிசுத்த வேதம் அற்புதங்களால் நிறைந்தது கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புதங்களால் நிறைந்தது அற்புதம் செய்கிறார் ஆண்டவர் ஆமென் அல்லேலூயா விசுவாசிக்கிறீங்களா நான் ஐடிஐ படிக்கிறப்போ எலக்ட்ரீஷியன் ட்ரேடு சிறு வயது முதல் இந்த கரண்ட் காரியத்தில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு ரேடியா பிரியர் படிக்கிறப்ப பேனா பிரியர் ரேடியா பிரியர் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பேனா பிளாட்டோ பேனான்னு ஒன்று 10 ரூபா ஒன்று அப்போது
ना आरा क्लास पड़ी कर अप्पो ओर पेना प्लाटो पेना पत्तु रूपा ना अदनोडे रेंज इप्पो एव्वलो तेरियुंगला यार कोरिया सेंसार पड़ी पाता अप्पोवे पत्तु रूपा अदु यार पाकेट्ल इरुक्कुदो अवन पेरिय पणक्कार एंग अप्पा पाकेट्ल कोंजम कोंजमा अंजु पैसा पत्तु पैसा तिरुडी तिरुडी सेर्त्तु ஒரு பிளாட்டோ பேனா வாங்கினேன். வாத்தியார் அதிரிப்பட்டார். பேப்பர் எதனா திருத்தணும்னா என்கிட்ட தான் பேனா வாங்கி திருத்துவார். அப்படி அதே போல தான் ரேடியோ பிரியர். எங்கள் கிராமத்துக்கு யாரெல்லாம் டிரான்சிஸ்டர் எடுத்துகிட்டு வருவாங்க அவங்க பின்னாடியே போயின்னு இருப்பேன். ஆனால் நான் ரேடியோ ஆன் பண்ணுங்கண்ணா அப்படி ஒரு பைத்தியம். இதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்தார். இவனுடைய வாஞ்சை களிமண் கொண்டு வந்து ரேடியோ பொம்மை செஞ்சு ஒரு டப்பாவை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு எங்கள் ஆயா புடவையெல்லாம் கிழிச்சி அதான் வயர் அதை பின்னி அந்த டப்பாவில் போட்டு சொருவிட்டு இந்த களிமண் ரேடியோவில் அடுத்து எண்டை சொருவிட்டு நான் தான் பாடு இருப்பேன். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிறையம். ஆனால் ஏசு கிறிஸ்து பாட்டு தான் பாடுவேன். அப்பவே பக்தி. இதெல்லாம் எங்கள் அப்பா ஒரு நாள் தூக்கி எல்லாத்தையும் சுருட்டி கிணத்துல போட்டார். என்னடா இதெல்லாம் கூட வா படிக்கிறப்ப எப்படி இருக்கணும் எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அந்த களிமண் ரேடியோவை கிணத்துல போட்டுறது எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. திருப்பி உண்டானு செஞ்ச இன்னும் பெருசா மறுநாள் பார்த்தா அதை காணும் எப்போ தூக்கி போட்டுக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் நானும் எங்கள் அண்ணனும் உக்காந்து பேசினு இருக்கிறோம் எங்கள் வீட்டு வாசலில் சோளிங்கரில் அப்பப்போ ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா சீட்டு கட்டி எங்களுக்கே தெரியாது யாருக்கும் அப்படி இந்த மாதிரி வச்சுன்னு வராரு பாக்ஸு. எங்கள் அண்ணன் தூரத்தில் எல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டு வாசலில் உட்காந்து போகிறோம் அவர் வர்றது தெரியுது. டேய் அப்பா ஏதோ எடுத்துன்னு வராறா அப்படின்னு சொன்னார். என்னவா இருக்கும் அப்படின்னு நானும் திரும்பி பார்த்தேன். நான் நினைக்கிறேன் ரேடியோவாக தான் இருக்கும்னு. வந்து பார்த்தா ரேடியோ புதுசு. எப்படிப்பாண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு காட்டணும்டா நீ தான் பைத்தியக்கார மாதிரி ஆளேறியா ரேடியோ ரேடியோண்ணா நல்லா பசுமரத்தாணி போல் ஞாபகம் இருக்குது. டெலிராட் டெலிராட் கம்பெனி பாஸ்ட் அண்ணுக்கு தெரியும் சோளிங்கரில் அந்த காலத்தில் சீட்டு கட்டி வாங்குவாங்க. ஆச்சரியம் வெள்ள கலரு வெந்த கோஸ்தே ரேடியா. ஆமாம் எங்கள் கிராமத்திலே முதல் முதல் டிரான்ஸ்மிஸ்டர் வாங்கினது எங்கள் அப்பா தான். அதுக்கு ஒரு ஜபம். ஏய் வாடா பவுல நீ தான் ரேடியா ரேடியா ஜபம் பண்ணுறா சோத்துற ஆண்டவரேன்னு. கரெக்டாக சாயந்தரம் ஒரு 7:30 மணி அப்போ விவசாயிகள் நிகழ்ச்சிகள் ஓடினு இருக்குது. ஜபமெல்லாம் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். சென்னை வானொலி நிலையம் மற்றவங்க ரேடியோவெல்லாம் நோண்டி நோண்டி பழக்கம் வச்சேன் கரெக்டாக வச்சேன். பண்ணை செய்தி கேட்டீர்கள். இப்பொழுது ஒரு திரைப்பட பாடல் விவசாயி படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியதை கேளுங்கள். நல்ல நல்ல நீளம் பார்த்து பாட்டு தெருவில் ஒரு ஸ்டூல் போட்டு வச்சிட்டேன். யாம் பெற்ற இன்பம் பெருகை ஊரு ஜனமெல்லாம் வந்து உக்காந்துச்சு. இத்துடன் இன்றைய ஒளிபரப்பு முடிவடைகிறது சொல்ற வரைக்கும் போல ஜனகம். அந்த காலத்தில் நைட்டு 10 மணி வரைக்கும் தான் ரேடியோ ஸ்டேஷன். அப்புறம் ஆஃப் பண்ணி கொண்டாந்து வச்சிட்டேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா மலர்ந்த நினைவுகள் ஞாபகம் வருது பாருங்க. இது ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஞாபகம் வந்து இப்படி எல்லாம் இருந்ததுனால ஐடிஐயில் இவனை சேர்க்கலாம் எலக்ட்ரிஷியன் சேர்த்தாங்க. இதே வேலூர் காட்பாடி CSI பரணேஸ்வரத்தில் பெரிய ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு வருஷம் கூட 1st class ஓல்டு SLC வரைக்கும் ஒரு வருஷம் கூட ஃபெயில் ஆகாத நான் படித்ததுனால அதை நான் சந்தோஷமாக சொல்லிக்கொள்கிறேன். KNH ஒரு ஸ்காலர்ஷிப் சோப்பு சீக்காத்தூர் பேண்ட்டு சொக்கா வீட்டுக்கு வந்து போகிற இந்த பஸ் ஃபேரு எல்லாம் அவங்களே பொறுப்பெடுத்து பார்த்துக்குவாங்க. என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து யாருக்கும் அனுப்பிடுவாங்க ஜெர்மனிக்கு. அவங்க எனக்கு இந்த செலவெல்லாம் பார்த்துக்கிறாங்களாம். அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஏய் பவுல் கார்பெண்டர் செக்ஷனில் ஒரு டியூப்லைட் ஏரியில் போய் அதை போய் அட்டன் பண்ணினார் எங்கள் இன்ஸ்ட்ரக்டர். அப்புறம் நானும் போனேன். அது ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப கட்டம். ஃபஸ்ட் இயர் ரட்சிக்கப்பட்டல செகண்ட் இயர் படிக்கிறப்ப தான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினது. சிறு பருவத்திலேருந்தே பக்தி தான். ஆனால் ரட்சிப்புன்னு ஒன்று இருக்குதுல்ல அதான் ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவின் நாமத்தினாலே ஞானஸ்தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் இதெல்லாம் அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பைபிளும் கையுமாக இருப்பேன் பாடமும் படிப்பேன். ஏன்னா ஒரு 10 பேர் கேலி பண்ணுவாங்க ஐரு ஐருன்னு. என்ன பக்தி ஆகிட்டதுனால ஐரா
சரி சொல்லணும் போட்டோம் போயிட்டு அந்த இரும்பு கார்பெண்டர் மிஷின் இரும்பு மேலே காலை வச்சு ஏறி நின்று அதெல்லாம் பார்க்குறேன் செருப்பெல்லாம் அங்கே கழட்டி தூரத்தில் வச்சிடணும் ஏன்னா கருவிகளை தெய்வமாக மதிக்கிற நம்ம தேசம் அதில் தான் வேலையெல்லாம் நடக்குது அதை செருப்பு போட்டு ஏறக்கூடாது அதனால் மேலே ஏறி அதெல்லாம் அட்டன் பண்ணுறேன் எல்லாம் ஒயரெல்லாம் பார்க்குறேன் எல்லாம் பண்ணுறேன் அப்படி இப்படி பண்ணுறேன் ஏறியில்லை ஏன் கூட ஒருத்தன் படித்தான் ஜான்சன் அப்படின்ட்டு அவன் தான் இந்த கேலி பண்ணுறவங்கள ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அவர் தான் ஐயரு உனக்கு பைபிள் தாண்டா தெரியும் ஒன்றும் எரி வைக்க தெரியாது இறங்கடான்ட்டான் உனக்கு பைபிள் இப்போ பைபிளை பற்றி தான் தெரியும் டியூப் லைட்டை எரி வைக்க தெரியாது நீ இறங்கிடுன்ட்டான் நான் இறங்கிட்டேன் அப்பா நீ பார்த்துக்க நீ எரி வச்சுக்கோ வாத்தியா இருக்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கிக்க அப்படின்னு நான் நின்ட்டேன் வந்த வெளியே தனியாக நின்ட்டேன் நான் ஏறின அதே இரும்பு பெஞ்சு மேலே தான் ஏறினா நான் தொட்ட அதே ஒயரை தான் தொட்டோம் அங்கே போய் உந்தான் ஊழ்ந்தேந்து ஓடிடுறான் பவுல நீ கூட அங்கே தானே தொட்ட எவ்வளோ நேரம் தொட்டு வேலை செஞ்சுன்னு இருந்த நீ அப்படியே தானே கம்முன்னு இருந்த உனக்கு எப்படி சாக்கு அடிக்கல இல்லைப்பா நீ பாரு நான் என்ன இதுக்கு மேலே நான் பார்க்க முடியாது உன்னை வச்சு என்ன தப்பிச்சிட்டாரு ஆண்டவர் நீ பா நீ என்ன சொன்ன பைபிள் தான் தெரியும் இது எரி வைக்க நீ எரி வச்சுக்கோ போறேன்னு நான் அதோட அங்கே நிற்கவே இல்லை நான் தெரியாமல் நேரிடுகிற தவறுக்கு அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பிரைசிலார் அல்லேலூயா அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகளை கேலி செய்யக்கூடாது மதிப்பாகனா பேசலாம் இப்போ நானெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எங்கள் அண்ணங்கிட்ட யாராவது பைபிள் இருந்து கேள்வி கேட்டால் எப்பா இதெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது எங்கள் தம்பிக்கிட்டு போய் கேளுன்னு சொல்லுவார் அப்பவே பாருங்கள் அவர் எவ்வளோ மதிக்கிறார் அப்படி பக்திமான்களை கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும் மதிக்கணும் முதலாவது ஆண்டவரை மதிக்கிறோமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறோமா பத்து கட்டளை சொன்னாங்க பிள்ளைகள் பார்த்தீங்களா பெற்றோரை கனம் பண்ணுறீங்களா பெற்றோரை கனம் பண்ணுறீங்களா கனமான கள்ளத்துக்கு போடுறீங்களா யோசிக்கணும் இன்றைக்கும் அந்த பத்து கட்டளைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்கிறது பாருங்கள் இப்போ இங்கே அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக உக்காரு 50-50 பேர் 100-100 பேராக உக்கார வையி அப்போதான் நான் இதை ஆசீர்வதிப்பேன் அற்புதம் நடக்கும்ட்டார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா ஒழுங்கு தேவை ஒரு சிலரை கேட்பேன் ஜெபம் பண்ணுறீங்களா பண்ணுறையா எப்போ பண்ணுறீங்க எப்போவது பண்ணுறையா பார்த்துருக்குறீங்களா சிலர் சிலர் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா எப்போ பண்ணுறீங்க ஜெபம் எப்போவது பண்ணுறையா ஒழுங்கு இல்லை சரி சாப்பிட்றீங்களா ஆ சாப்பிட்றேயா எப்போ சாப்பிட்றீங்க கரெக்டாக 3 வேளை சாப்பிட்றேயா அது மட்டும் ஏன் எப்பாவது சாப்பிட்றது தானே ஏன் கரெக்டாக 3 வேளை 8:01:08 அண்ணா காலையில் 8 மணிக்கு காலையில் 8:00 எட்டு பிளேட்டு சோறு அப்படி இல்லை காலையில் 8 மணிக்கு மத்தியானம் 1 மணிக்கு இரவு 8 மணிக்கு அப்படி ஒரு ஒழுங்கு வச்சாங்க அதான் ஆனால் ஜபத்துக்கு மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க சிலர் எப்பாவது தப்பு உனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வை ஜபத்தில் தரித்திரு வேத வாசிப்பு வேத வாசிப்பு சில பக்தர்கள் பார்த்துருக்குறீங்களா கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க பேக்கில் புதிய ஏற்பாடு வச்சுருப்பாங்க எப்போ எங்கே போனாலும் அப்படி எடுத்து படிப்பாங்க ஏதோ ஒரு 2 வசனம் படிப்பாங்க இப்போ தான் ஃபோன்லேயே வந்துருச்சு பைபிள் பஸ்லேயோ ட்ரெயினில் படிக்கலாம் சூட் கேஸை திறந்து அதில் இருக்கிற பைபிளை எடுத்து படிக்கணும் முடியாது காட்டி கூட உங்கள் ஃபோன்லேயே பைபிள் படிக்கலாம் பாட்டு நிறையா பாட்டு ஏசு கிறிஸ்து பாட்டெல்லாம் இருக்கு அந்த காலத்தில் பைய திறந்து அதிலேருந்து எடுத்து படிப்பாங்க இப்போ எல்லாம் நிறைய நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டார் ஆண்டவர் ஒழுங்கு இங்கே பாருங்க அற்புதம் நடக்கிறது இயேசு அற்புதம் செய்வதற்கு மூல காரணம் அந்த சிறுவன் பசி ஆற்ற முடியாத அந்த வனாந்தரத்தில் அற்புதம் நடக்கிறது 5 அப்பம் 2 மீன் அவர் உட்கார்ந்த பிறகுதான் இயேசு அற்புதம் செய்தார் 6:11 படிங்க போதும் அங்கே பாருங்கள் அதில் கூட வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ஆண்டவருக்கு அதான் ஆசை டோன்ட் வேஸ்ட் யுவர் வாட்டர்
இப்பெல்லாம் தண்ணி கூட அபூர்வம். எப்போ எழுதப்பட்டது பைபிளில் தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிக்கிறோம், தீர்க்க தரிசனம். அப்பெல்லாம் ஏது விலைக்கு வாங்கி குடித்தாங்க? தண்ணீர் மயம். அது இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிறது. 50-50 100-100 பேரை உட்கார வைங்கன்னு சொன்ன பிறகுதான் இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தை மீனை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆனார்கள். இப்ப கவுண்ட் பண்றாங்க, எத்தனை பேர் மொத்தம்? பேதுரு வந்து சொல்றாரு, ஆண்கள் பக்கம் நான் என்னன்னே 5000 பேர். எப்ப அந்திரையா சகோதரிகள் பக்கம் போனியே, எவ்வளவு பேரு? என்னால எண்ண முடியலையா. 50-50 100-100 பேரை உக்காந்துருந்தா கரெக்டாக எண்ணியிருக்கலாம். அதுங்க 23, 19, 34, 78 இதில் வர குழந்தைங்கள கூட வச்சுக்கிட்டு ரவுண்டு கட்டிக்கணும் உக்காந்து ஊருக்கு அதை பேசினிருந்தா நான் எப்படி அண்டறத அப்படின்ட்டான். அவன் சுருக்கமாக சொல்லிட்டார் அக்கௌண்ட்டு. ஏன்னா பெண்களை வரிசை வரிசையாக உக்கார வைக்க அவரால் அந்திரையால் முடியல, வந்துக்கு சொல்லிட்டாரு சுருக்கமாக. இப்போ கணக்கு போட்டார், அந்த காலத்தில் அட்லீஸ்ட்டு ஒருத்தனுக்கு ஒரு மனைவினே வச்சுக்குங்க. 5000 புருஷர்கள் இங்கே கணக்கு வந்துட்டதுனால 5000 பெண்கள், 10000. ஒரு தம்பதியருக்கு ஒரு அரட்டிக்கிட்டு கூட வச்சுக்கோங்க, அது ஒரு 5000. அப்போ மொத்தம் எவ்வளோ? 15000 பேர் டோட்டல். இன்னும் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஒரு கொஞ்சம் அப்ராக்சிமேட்லி 5 அப்போ 2 மீன் ஒரே பையன் சாப்பிட்ருக்க வேண்டியது. அவன் தன்னை தியாகமாய் கொடுத்ததுனால, அவன் ஆகாரத்தை தியாகமாய் கொடுத்ததுனால எல்லாரும் சாப்பிட்டார்கள், அவனும் சாப்பிட்டான். இயேசு கிறிஸ்து எவ்வளோ சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர் சாப்பிடல தெரியுங்களா, உடனே அவர் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போயிட்டார். அவருக்கு நல்லா தெரியும் இந்த அற்புதம் நடந்த பிறகு உணவுத்துறை அமைச்சராக நம்மளை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஜனங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் ஓடி போயிட்டார் தனியாக ஜெபம் பண்ணது. பிதாவே உம்முடைய கிருபை ஜெபம் இருக்குது பைபிள். பாராட்டுக்கு மயங்காத இயேசு கிறிஸ்து. யோவான் 6:14-15 படிக்கலாம். போதும், இந்த அற்புத நிகழ்ச்சி அத்துடன் முடிவடைகிறது. இந்த நிகழ்ச்சி 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த இந்த அற்புதம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு முக்கியமான காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஒழுங்கு நிறைந்தது. ஒழுங்கற்று திரிகிறவர்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார். இன்றைக்கு விசுவாசிகள் விரும்பாத ஒரு போதனை புத்திமதி என்கிற போதனை. கிருபை, இரக்கம், வாக்குதத்தம் இந்த மாதிரி பேசிக்கொண்டே போனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் தவறை, பாவத்தை, குற்றத்தை சுட்டி காட்டி புத்திமதி சொல்லுகிற பிரசங்கத்தை இன்றைய மனுக்குலம் விரும்புகிறது கிடையாது. ஆனால் நாம் ஆதிநிலை ஆக வேண்டும். அப்போஸ்தலர் காலத்து ஊழியத்திற்கு நாம் வர வேண்டும். இப்போ பாருங்க, எங்கப்பார் பயம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, ஒரே கூத்து, கும்மாளம், புரட்டு, உபதேசங்கள், துருபதேசங்கள், உபவாசமே இருக்க தேவையா இல்லையா? ஒரு ஸ்டெப் அப்படி ஆனா 40 நாள் உபவாசம் இந்த மாதிரியா? ஒரு லூசு சொல்றான், ஜபமே பண்ண தேவையில்லையா? எழுப்புதலே கிடையாதான், எழுப்புதலுக்கு ஜபமே பண்ண தேவையில்லையா? ஜாக்கிரதை, பிசாசின் வஞ்சக வலையிலே விழாதே. விசுவாசியே உனக்கு எதனா டவுட்டா? யூ கம் டு யுவர் சர்ச் பாஸ்டர், உன் பாஸ்டர் கிட்ட வந்து கேளு, அவர் சொல்லுவார். எங்கேயும் ஓடி அலையக்கூடாது, அலையக்கூடாது. சாவே கிடையாதான் இன்னொரு குரூப்பு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அந்த வார்த்தைக்கு இவன் கொடுக்குறான், என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்றாலே அது நித்தியத்தை பற்றி என்பது அவனுக்கு தெரியல. இதை மட்டும் நோட்டாத புடிச்சுக்கணும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த அற்புதங்களை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய அற்புதங்களை செய்வான். அதை கடைபிடி. செத்து போனவங்களை எழுப்பு, தண்ணி மேல நடந்து காட்டு. அது முடியாத, இதை மட்டும். ஏன் தெரியுமா? ரொம்ப நாளைக்கு சாவாத வாழணும். என்ன பிரயோஜனம்?
அதே வேதம் சொல்லுகிறது பாவி 100 வருஷம் வாழ்ந்து பலன் என்ன? தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக பயந்து நடுங்குகிறவர்களே நன்றா இருப்பார்கள். அல்லேலூயா. செபிக்க விரும்புகிறேன். நன்றி தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகளை அடிமை உடைய சீடனாக நின்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.